கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 16:20 வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் என்னவாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க பார்க்கலாம், என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் நம்முடைய துக்கத்தை என்ன பண்ண போறாரு? சந்தோஷமாய் மாற்றுவோம். இது இந்த ஆண்டின் வாக்குத்த வார்த்தையா இருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களோடு பேச சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய துக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்துல 24:67 வாசிக்கும்போது, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இங்கே அநேக துக்கம் அநேகர் வாழ்க்கையில வேதாகமத்துல பார்க்க முடியும். எனக்கு உங்க வாழ்க்கையில கூட நிறைய துக்கம் இருக்கும், சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம் இருக்கும். உங்க துக்கத்தை உங்களுடைய பெற்றோரிடத்துல சொல்ல முடியாது, உங்க மனைவி கிட்ட சொல்ல முடியாது, பிள்ளைகளிடத்துல சொல்ல முடியாது, நண்பர்களிடத்துல சொல்ல முடியாது. ஆனால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துக்கம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். பிசாசானவன் உங்களுக்கு ஒரு துக்கத்தை கொடுத்து உங்களை பயத்துல வைத்திருப்பான். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை, அவ்வளவுதான் முடிந்து போனது என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு துக்கத்தை, கவலையை உன் இருதயத்துல வைத்து உனக்கு உன் எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தை, துக்கத்தை உனக்குள்ள கொண்டு வந்திருப்பான். ஆனால் தைரியமா இருக்கணும். கர்த்தர் என் துக்கத்தை என்ன பண்ணுவாரு? சந்தோஷமாய் மாற்றுவார். சொல்லுங்க, என் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாக மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில ஒரு துக்கம் வந்தது. யார் ஈசாக்கு? ஆபிரகாமின் மகன். ஆபிரகாமின் மகன் சாராளின் மகனா இருக்கிறான். ஈசாக்குக்கு ஒரு துக்கம். என்ன துக்கம்னா, திடீர் என்று அவருடைய தாய் என்ன ஆயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. அப்போ தாய் இறந்து போன உடனே, ஐயோ என் தாய் இப்படி மறித்து போயிட்டாங்களே, இனிமேல் எனக்கு யார் ஆறுதல் சொல்ல முடியும், யார் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி ஒரு பயங்கரமான துக்கத்தில் கவலையோடு கூட அந்த மனுஷன் இருந்தார். 68வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 24:68 வாசிங்க. 66வது வசனம் வாசிங்க. தன் தாய் சாரான் இடத்துல தன் மனைவியாக கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி என்னன்னா ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. அப்ப ஆறுதல் படுத்துகிறார். ஒருவேளை இந்த நாட்கள்ல ஆண்டவர் என்ன செய்யலாம், உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ துக்கத்தை நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க, யாருமே உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, ஆறுதல் சொல்லவே முடியாது. ஆனால் தேவன் உங்களுக்கு ஆறுதலை கொண்டு வருவார். ஏதோ ஒரு கவலை இத்தனை ஆண்டுகள், எவ்வளவு மாதம் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருந்திருக்கும். யாராவது இறந்து போனதை குறித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய துக்கம் ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். இந்த கொரோனா நாட்களில் பல வேளையில் நம்ம நம்முடைய அநேக நண்பர்களை இழந்தோம், அநேக சொந்தக்காரர்களை இழந்தோம், அநேக நண்பர்களை உறவினர்களை எல்லாம் மரணத்தில் நாம் என்ன செய்தோம், இழந்திருக்கிறோம். இந்த கொரோனா நாட்களில், இந்த கொரோனா நோயினால் அநேகர் தெரிந்தவர்கள்லாம் இழந்து போனோம். அந்த துக்கம் நமக்கு சொல்ல முடியாத ஒரு துக்கமாக இருக்கும். சிலருடைய மரணம் நம்முடைய வாழ்க்கையில் ஓ துக்கத்தை கொண்டு வந்திருக்கும். ஐயோ என்னுடைய நம்பிக்கையே இவங்க தானே, இவங்க மறித்து போயிட்டாங்களே, இனிமேல் நான் என்ன செய்வேன், என் வாழ்க்கை நன்றாயிருந்திருக்குமே, என் துக்கத்தை நான் யாரிடத்துல சொல்லுவேன்னு சொல்லி நீங்க நினைத்திருந்தா, நான் ஆண்டவர் சொல்றாரு, என் கிட்ட சொல்லு, உன் துக்கம் நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஒருவேளை உன் துக்கத்தை நீ வேற யாருக்கிட்டையாவது போய் சொன்னாலும் உனக்கு ஆறுதல் வராது, உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் தேவ சமூகத்துல நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அதற்கு பதிலாக தேவன் வேற ஒரு ரெப்ரசன்டை கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ இழந்ததுக்கு பதிலாக நன்மையான ஈவை கர்த்தர் கொண்டு வருவார். நீ இழந்த துக்கத்துக்கு, நீ பெற்ற அந்த துக்கத்துக்கு தேவன் சரியான ஒரு நன்மையை, சரியான ஒரு துணையை, சரியான ஒரு மகிழ்ச்சியை, சரியான ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சாரால இழந்து போன அந்த ஈசாக்குக்கு கர்த்தர் யாரை கொண்டு வந்தாராம்? மனைவியை கொண்டு வந்தார், ஒரு துணையை கொண்டு வந்தார். யார் தெரியுமா? ரெபேக்காலை கொண்டு வந்தார். அல்லேலூயா.
ரெபேக்காளை கத்தர் கொண்டு வந்தார் ஈசாக்குக்கு இவ்வளவு நேரம் ஒரே பெண்ணை கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தார் ஒரே தாய் அந்த தாய் கிட்டே தான் பேசுவார் வளர்ந்தார் எல்லாம் செய்தார் எல்லா அன்பும் அவர்கிட்ட தான் பெற்றுக்கொண்டார் அல்லேலூயா இன்னைக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தாயுடைய என்ன பண்ணுவாங்க முண்டானியை பிடிச்சிக்கிட்டே நடப்பாங்க இல்லையா நானும் அப்படிதான் இன்னி வரைக்கும் அப்படித்தான் நடக்கிறேன் அல்லேலூயா என்னை விட்டுட்டு எங்க அம்மாவால் இருக்க முடியல கத்திரிக்கு சோத்திரம் ரெண்டாவது இப்போ ரெண்டாவது ஒன்னொரு முந்தானி என்ன முந்தானி என் மனைவியுடைய முந்தானி கத்திரிக்கு சோத்திரம் அல்லேலூயா ஒன்னு தாய் இல்லையன்னா ரெண்டாவது யாரு மனைவி ரெண்டுமே தாய்க்கு சமானமா இருக்கிறாங்க ஆமா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா அப்போ ஆண்டவர் ஒரு சரியான ஒரு பேரை கொண்டு வரார் சரியான ஒரு துணையை கொண்டு வரார் சரியான ஆறுதலை கொண்டு வருகிறார் சரியான சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் அப்ப நீங்கெல்லாம் பெண்களா இருக்கிறதுனால எங்களுக்கு நான் மனைவியை கொண்டு வருவாரா அப்படின்னு நினைக்க கூடாது அல்லேலூயா ஆண்டவர் உங்களுக்கு ஏற்றதை கத்தர் கொண்டு வருவார் ஆமா சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க கத்தர் உனக்கு ஏற்றதை கொண்டு வருவார் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமா சொல்லுங்க யாருக்கு எதை கொண்டு வரணுமோ அதை கண்டிப்பா கொண்டு வருவார் தப்பானதெல்லாம் பிரிச்சுடுவா ஏன்னா நீ நல்லா இருக்க உன் துக்கத்தை மாற்ற கர்த்தர் உனக்கு தேவையில்லாத வேர்களை எல்லாம் மாற்றி தேவையில்லாத நண்பர்கள் தேவையில்லாத உறவுகள் இவைகளை எல்லாம் கர்த்தர் பிரித்து போட்டு என்ன பண்ணுவாரு சந்தோஷத்தை கொண்டு வருவார் ராமன் சொல்லுங்களேன் அல்லேலூயா அப்போ கர்த்தர் தேவ பிள்ளைகளே ஈசாக்கு அவன் அழுது கொண்டே இருந்தான் ஆறுதல் அல்லாம எனக்கு யார் ஆறுதல் படுத்த முடியும் என் தகப்பன் ஒரு வயதானவர் ஆண்டவர் என் தாயை இழந்து போயிட்டேன் எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே ஆறுதல் இல்லையே அப்படின்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கும் போது எலியேசர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க கொண்டு வந்தது யாரு ரெபேக்காவை கூப்பிட்டு வராங்க ரெபேக்கால் வருகிற நேரம் அவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்தது அல்லேலூயா அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் வந்த உடனே அவனுக்கு என்ன வந்தது ஒரு சந்தோஷம் வந்தது என்னைக்கு உங்க வீட்டுக்கு நீங்க நினைக்கலாம் ஐயா எனக்கு யாரும் இல்லைன்னு ஆனா கர்த்தர் சரியானவர்களை சரியான நேரத்துல உனக்கு கொண்டு வந்து சந்தோஷத்தை கொண்டு வருவார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா அல்லேலூயா அப்போ துக்கத்தை மாற்றணும்னா நீங்க அங்கேயும் இங்கேயும் சுத்தக்கூடாது அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது எங்கேயும் போய் உலா பார்க்க கூடாது கர்த்தருக்கு சோத்திரம் அல்லேலூயா ஒருவர் யுத்தத்துக்கு போனார் எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்கும் போது மேலே மாடியில் பால்கனியில் உட்காந்து உலாவை பார்த்துக்கிட்டு இருந்தார் யார் தாவீது யுத்தத்துக்கு போக வேண்டிய தாவீது மொட்டை மாடியில் நின்று வேவ் பார்த்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருந்ததுனால அவன் வாழ்க்கையில் தேவையில்லாத பாவம் வந்தது தேவையில்லாத கெட்ட பழக்கம் வந்தது தேவையில்லாத பிரச்சனை நான் சொல்கிறேன் நீங்கள் கத்தரை தேடும் பொழுது உன்னை கத்தர் சரியாய் பாதுகாப்பார் அல்லேலூயா நம்ம கண்ணை பாதுகாத்து கொள்ளணும் நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும் ஏன் துக்கம் வருது இந்த கண்ணு எங்கெங்கேயோ போகும்போது துக்கம் வரும் இந்த இருதயம் எங்கெங்கேயோ பறக்க விட்டா என்ன வருது துக்கம் வருது நாம் எதிர்பார்க்கறது நமக்கு கிடைக்கலையானா நமக்கு துக்கம் வருகிறது ஆனா கர்த்தர் நமக்கு அறிந்திருக்கிறார் நீ எப்படி இருக்கணும் நீ யார் கூட இருக்கணும் நீ எப்படி வாழணும் நீ என்னவா இருக்கணும் என்பது முன்னமே ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா எதெல்லாம் போதோ அதெல்லாம் போட்டோ சொல்லுங்க பார்க்கலாம் எதெல்லாம் போதோ அதெல்லாம் போட்டோம் எல்லாம் வாய்த்தோம் சொல்லுங்க எதெல்லாம் போதோ அதெல்லாம் போட்டோம் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் வரட்டும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் அல்லேலூயா போனதுக்காக நான் கவலைப்பட மாட்டேன் போனதுக்காக வண்டி ஓட்டிட்டு போறோம் பைக்ல பஞ்சர் ஆயிடுச்சு என்ன பண்றது அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருந்தா பஞ்சர் சரியாயிடுமா அடுத்தது என்ன பண்ணணும் பஞ்சர் ஒட்டணும் டயர் சரி பண்ணணும் சில நேரத்தில் பஞ்சர் கடைக்கு போனா கூட அவர் என்ன சொல்றாரு ஐயா டியூபு வேஸ்ட்டு டயரும் வேஸ்ட்டு தயவுசெய்து என்ன பண்ணுங்க டயரையும் மாத்துங்க டியூபையும் மாத்துங்கன்றான் அப்போ அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ காலத்தில் சில விஷயங்கள் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாரு நல்லா தான் இருக்கு திடீர்னு பிரச்சனை டேய் நீ ஏன்டா அதுக்காக கவலைப்படுற ஏம்மா நீ ஏன் அதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற சூழ்நிலையை நான் மாத்துறேன்றார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் காலத்தையும் மாத்துக்கிற தேவன் நம் வாழ்க்கையில் எதை கொண்டு வரணுமோ அதை கொண்டு வருவார் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் ராமன் சொல்லுங்க எஸ்தர் 9:21 வாசிக்கும் போது எஸ்தர் புஸ்தகம் 9:21 வாசிங்க பார்க்கலாம் யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்தார்கள் அல்லேலூயா எஸ்தர் புஸ்தகம் 9:21 வாசிக்கப்பட்டு அப்போ யூதர்களுக்குள்ள ஒரு துக்கம் இருந்த என்ன துக்கம்னா இந்த ஆமானை குறித்த ஒரு துக்கம் ஆமான் என்ன பண்ணாரு யூத குலத்தையும் அழிக்க பார்த்தாரு யூதர்களை அழிக்க பார்த்தாரு இவன்லாம் எப்படி வளரலாம் பார்த்துடுறேன் எப்படி இவனை உயர்த்துறாங்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப துக்கத்தை கொண்டு வந்தார்
ஆனா யூத குலத்துக்கு முக்கியமான ஒரு தலைவி இருந்தாங்க யாருனா எஸ்தர். அல்லேலூயா. இந்த எஸ்தர் அழகுள்ளவள் என்று வேதம் சொல்கிறது. ஆனா அழகு மட்டும் இல்லை, ஆண்டவர் அவருக்குள்ள என்ன வச்சிருந்தாருன்னா உபவாசத்தை வைத்திருந்தார், ஃபாஸ்டிங் பிரேயர் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஏன் தேவனாகிய கத்தரை அறிகிற அறிவு அவளுக்குள்ள இருந்தது. கத்தர் சமூகத்தில் உட்காந்து உபவாசம் போட்டு அழுதா, மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணினான். எதுக்காக? யூத குலத்துக்காக, தன் குடும்பத்துக்காக, தன்னுடைய கோத்திரத்துக்காக உபவாசம் போட்டு ஜெபித்தா. ஏன்? ஆண்டவரே, இன்னைக்கு நான் உபவாசம் போட்டு ஜெபிக்கலன்னா என் கோத்திரமே அழிஞ்சிரும், என் மக்கள் அழிஞ்சிருவாங்க. உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறணும்னா, கத்த சமூகத்தில் உட்கார்ந்து நீ உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஃபாஸ்டிங் போடு, பட்டினியாக இருக்காத ஃபாஸ்டிங் போடு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எப்போவுமே சாப்பிட மாட்டேன் பாஸ்டர், நான் எப்போவுமே ஃபாஸ்டிங்னு. அது பட்டினி. வேலையினால என்ன பண்ணுறீங்க? பட்டினி இருக்கிறீங்க. பட்டினி வேற, ஃபாஸ்டிங் வேறங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? எஸ்தர் 9:21. அல்லேலூயா. அப்போ பட்டினி வேற, ஃபாஸ்டிங் வேற. கத்த சமூகத்தில் முன்னாடியே சொல்லிடும், ஆண்டவரே நாளை காலையில் நான் குளிச்சு ரெடி ஆகி ஜபத்தில் உட்காருவேன், சபையில் உட்காருவேன், நான் ஃபாஸ்டிங் இருப்பேன், எதையும் சாப்பிட மாட்டேன், தண்ணி மட்டும் குடிப்பேன், ஒரு மதியானம் 12:30 மறுபடியும் ஜபம் பண்ணிவிட்டு அப்புறம் சாப்பிட்றேன், அது அரை நாள் உபவாசம் இல்லையா? ஆண்டவரே மறுநாள் சாயங்காலம் 6:30 வரைக்கும் நான் எதையும் சாப்பிட மாட்டேன், வேணால் ஒரு டீயும் ஒரு தண்ணியும் குடிக்கிறேன் ஆண்டவரே, அவ்வளோதான். அதையும் பொருத்தனை பண்ண, ஒரு டீ குடிக்கிறேன், ஒரு தண்ணி ஒரு கிளாஸ் குடிக்கிறேன், இல்லை தேவையான அளவு தண்ணி குடிக்கிறேன், ஒரு கிளாஸ் டீ குடிப்பேன் ஆண்டவரே. இந்த மாதிரி பொருத்தனை பண்ணிட்டு இந்த விஷயத்துக்காக நான் உபவாசம் போடுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா உபவாசம் போடுவாங்க, போட்டுட்டு ரசனா குடிப்பாங்க, மாசா குடிப்பாங்க, ஸ்ப்ரைட்டு குடிப்பாங்க, அதை குடிப்பாங்க, இதை குடிப்பாங்க, ஓட்ஸ் குடிப்பாங்க, இஷ்டத்தை குடிப்பாங்க, குடிச்சிட்டு வயிறு ஃபுல்லாக நிரம்பிடும், அதுக்கப்புறம் அது உபவாசமா? ஏ, எனர்ஜி ட்ரிங்க் ஃபுல்லாக குடிச்சிட்டு, ஜூஸை குடிச்சிட்டு, பொமோக்ரானட் ஜூஸை குடிச்சிட்டு, லெமன் ஜூஸை குடிச்சிட்டு, அப்புறம் சொல்லுவாங்க நிறைய ஜூஸை குடித்தோடனே ஐயோ தலை சுற்றுதுன்னு. ஆமாம், குடித்ததெல்லாம் என்ன ஆகும்? தலை சுற்றதான் செய்யும். ஃபாஸ்டிங்கில் தலை சுற்றுறது வேறு, இதை குடிச்சு குடிச்சு என்ன ஆகுது? தலை சுத்தல் வருது. அல்லேலூயா. அதை பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது உபவாசம் போடும் போதே முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நாளைக்கு உபவாசம் இருக்கிறேன், நாளைக்கு 6:30 வரைக்கும் என் உபவாசம், என் வாழ்க்கைக்காக உபவாசம், என் குடும்பத்துக்காக உபவாசம், என் புருஷனுக்காக உபவாசம், என் பையனுக்காக, என் பொண்ணுக்காக உபவாசம் போடுறேன், அவனை சரி பண்ணுங்க, அவங்கள சரி பண்ணுங்க, நல்ல வேலையை தாங்க, நல்ல வருமானம் தாங்க, நல்ல வீட்டை தாங்க, எனக்கு நல்ல ஆசீர்வாதம் தாங்க அப்படின்னு உபவாசம் போடுற ஆண்டவரே, நாளைக்கு காலையில் ஒரு டீ, மதியானம் ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ, அதுக்கு மேலே நான் எதையும் சாப்பிட மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவை எடுத்தால் தண்ணி குடிப்பாண்டவர். அதை சொல்லணும், சொல்லிட்டு தான் உபவாசம் போடணும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், நிறைய பேருக்கு ஃபாஸ்டிங்னா என்னன்ட்டே தெரியல. ஓட்ஸ் சாப்பிடுவாங்க, ஓட்ஸ், ஓட்ஸ் திக்காக போட்டு வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பவுலில் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஓட்ஸை சாப்பிட்டு டபுள் அப்பள பலப்பன் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டு வயிறு நிறைஞ்சிரும், அப்புறம் என்னது? அது ஃபாஸ்டிங்கா? கத்திரிக்கு சோத்துறோம். அல்லேலூயா. அப்புறம் வேற என்ன இருக்கு? இருக்கிற கஞ்சியெல்லாம் குடிக்கிறது, எல்லா கஞ்சியும் குடிச்சிட்டு உப்பு போடாமல் சாப்பிட்டுட்டு சாப்பாடு தண்ணியை வடியை கட்டி அந்த தண்ணியை குடிச்சு போட்டு எல்லாம் குடிச்சிட்டு கடைசியில் ஃபாஸ்டிங். இதெல்லாம் ஃபாஸ்டிங்கே கிடையாது. ஒரு ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ உபவாசம் இருக்கும் போது நல்ல முகத்தை கழுவி தலையில் எண்ணெயை பூசி உன் அறை வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அந்த ரங்கத்தில் இருக்கும் பிதாவை பார்த்து என்ன பண்ணணும்? ஜபம் பண்ணணும். டிவி பெட்டிக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஆதித்யா சேனலை போட்டுட்டு உபவாசம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் ஃபாஸ்டிங்காக இருந்தால் கூட வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அது இது எல்லா படங்களையும் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. 12 பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 12 இயேசுவி நாமத்தினால ஆமே சோறு எடுத்துகிட்டு வா டபக்குன்னு வாயில் போட்டுக்கிறேன். இது உபவாசமா? ஆ, இது ஃபாஸ்டிங்கா? ஆ, ஃபாஸ்டிங். சோறு ஆக்கி ரெடியாக வச்சிடுறாங்க இல்லையா? ஜொமேட்டோவில் ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் போட்டு அவன் வந்து எடுத்தானே அப்படியே பக்கத்துலேயே வச்சுக்கிறாங்க, துணி போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? பக்கத்தில் போட்டு வச்சிடுறாங்க. அந்த 12:30 அப்படியே முடியுது கரெக்டாக. அந்த முள்ளை அப்படி தாண்டும் போது தட்டிலேருந்து சோறு அப்படி போட்டுக்கிட்டோம். ஏசு நம்பிதாவே ஆமே ஃபாஸ்டிங் முடிக்கிறது. இது ஃபாஸ்டிங்கா? ஃபாஸ்டிங்கே கிடையாது. அல்லேலூயா. நீ எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் போகிற? ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல கஷ்டம் மாறணுமா, துக்கம் மாறணுமா, சந்தோஷமா வேணுமா? உட்காந்து ஜெபம் பண்ணு, உபவாசம் போடு. அல்லேலூயா. உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். இந்த கேமரா வாங்குறதுக்கு எவ்வளோ நாள் ஜெபம்,
எவ்வளோ நாள் உபவாசம் நான் போட்டிருக்கேன் ஆண்டவருக்கு தான் தெரியும். ரெண்டு வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு அற்புதத்தை வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. உங்க வர நீங்கெல்லாம் வர்றதுக்காக நான் எவ்வளோ நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அற்புதத்தை தேவன் செய்கிறார். அப்போ துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். துக்கம் சந்தோஷமா. யூதர்களுக்கு பயம் நீங்கினது. யூதர்களுடைய துக்கம் மாறினது. அல்லேலூயா. இந்த மாதத்துல கர்த்தர் உன் துக்கத்தை மாற்றுவார். நம்பிக்கையா இருந்து அவர் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாரு. யோபு 6:3 வாசிக்கும் போது, யோபு 6:3 அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமா இருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது அப்படி யோபு சொல்றார். என் துக்கம் என்னன்னு சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு துக்கம் இருக்குதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் துக்கத்தை சொல்லவே முடியாது, என் வாழ்க்கையில நடந்த பிரச்சனையை சொல்லவே முடியாது, அவ்வளவு துக்கம் இருக்குது. அல்லேலூயா. அது கடற்கரை மணலை பார்க்கலும் பாரமா இருக்கும், ஆகையால் என் துக்கம் என்ன பண்ண முடியாது, சொல்லி முடியாது, சொல்லவே முடியாது. புக்கு புக்கா எழுதலாம் துக்கத்தை. பிரச்சனை என்ன பண்ணலாம், புக்கு புக்கா எழுதுவோம். இஷ்டத்துக்கு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என் துக்கம் இவ்வளவு பெருசா இருக்குது. சிலர்லாம் பாருங்க, எரேமியாங்கிற தீர்க்கதரிசி ஒரு புத்தகத்தை எழுதினார். என்ன புத்தகம்? புலம்பல். புலம்பிக்கிட்டே இருக்கிறார், புலம்பிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாம் என்ன இருக்குது, மகிழ்ச்சி இருக்குதா சந்தோஷமா இருக்குது கேட்டா இல்லைங்க, புலம்பல் இருக்குது. என்ன இருக்குது? புலம்பல். என்னையா புலம்பல்? கல்யாண நாள் வந்துச்சு, என்ன பண்றது? பிறந்த நாள் வந்துச்சு, என்ன பண்றது? அல்லேலூயா. கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கணும், அது ஒரு புலம்பல். கல்யாணம் ஆகல, அது ஒரு புலம்பல். நல்ல பையன் வேணும், அது ஒரு புலம்பல். அல்லேலூயா. வரவன் நல்லவன் தானா, அது ஒரு புலம்பல். கல்யாணம் ஆன பிறகு அவன் என் கைக்குள்ளேயே இருக்கணும், அது ஒரு புலம்பல். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றதெல்லாம் கேட்கணும், அது ஒரு புலம்பல். ஆமென். நல்ல சாப்பாடு கிடைக்கணும், புலம்பல். சாப்பாடு கிடைச்சி சாப்பிடும்போது கறி வரலையா, அது ஒரு புலம்பல். இப்படி புலம்பல் புலம்பல் புலம்பல். தீர்க்கதரிசி அவரே ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார், புலம்பல். அப்படின்னா பாருங்க, நம்ம எவ்வளோ பெரிய புலம்பல் எழுதணும். புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். அம்மா நீ சரியில்லைம்மா, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க வயிற்றுல தான் நம்ம பிறந்தோம், இனிமேல் வேற வயிற்றுக்கு போய் பிறக்க முடியுமா? முடியவே முடியாது. அல்லேலூயா. கத்திரிக்கு சோத்திரம். அல்லேலூயா. கட்டின வீடை இடித்து வேற மாதிரி கட்டலாம், ஆனால் தாயும் தகப்பனையும் என்ன பண்ண முடியாது, இடித்து வேற ஒன்றை கட்டவே முடியாது. அல்லேலூயா. வீட்டை இடித்து கட்டலாம், இந்த ஷெட்டை மாற்றி கட்டலாம், குடிசையை மாற்றி கட்டலாம். அல்லேலூயா. ஆனால் தாயும் தகப்பனையும் நம்ம என்ன பண்ண முடியாது, இடிச்சுட்டு வேற ஒரு தாய் வேற ஒரு தகப்பன் என்று சொல்லி கட்டவே முடியாது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்தது எல்லாம் நல்லதாக கொடுத்துக்கா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், என் துக்கம் சொல்லி முடியாதுப்பா. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், எவ்வளோ நேரம் சொல்கிறீங்கன்னு கேட்கலாம். கேமரா கூட கர்த்தர் கொடுத்துருக்குற வீடியோ எடுக்கலாம், எவ்வளோ நேரம் உங்கள் துக்கம் இருக்குது. நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலே சொல்ல முடியாது. அப்புறம் என்னது, அப்புறம் என்னது தான் யோசிக்கணும். அல்லேலூயா. யோபு 16:6 வாசிக்கும் போது, யோபு 16:6 நான் பேசினாலும் என் துக்கம் மாறாது, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்கு என்ன ஆறுதல் சொல்கிறார். நான் பேசாமல் இருந்தால் எனக்கு என்ன ஆறுதல், பேசினாலும் துக்கம் ஆறாது. நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் துக்கம் போகலை, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, துக்கம் மாறலை, ஆனால் பேசாமையும் இருக்கிறாங்க, ஆறுதலும் இல்லை. அதை போல் நம்ம வாழ்க்கை இருக்குதா? ஆண்டவர் ஒருவர் நம்முடைய துக்கத்தை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 38:17 வாசிக்கும் போது, நான் தடுமாறி விட ஏதுவாக இருக்கிறேன், என் துக்கம் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறது. நல்லா தான் இருப்பாங்க ஆனால் கீழே விழுந்துருவாங்க. வேதனை அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ வேதனை. என் மகன் இப்படி இருக்கான், என் மகள் இப்படி இருக்கிறாளே, என் குடும்பம் இப்படி இருக்குது, சொல்லி முடியாத அளவுக்கு துக்கம். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்காக என் தாய் பட்ட துக்கம் அதிகம். அல்லேலூயா. எனக்காக சப மக்கள் பிள்ளைகள் ஜெபம் பண்ண துக்கம் அதிகம். எத்தனையோ கவலைகள் உங்கள் வாழ்க்கையில ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கலாம். நீ தடுமாறி விழத்தல்ல எதுவாக இருக்கும். சில நேரத்தில் ஊழியத்துக்கு நான் போய்கொண்டே இருப்பேன், என் கஷ்டத்தை நினைத்து வேதனையோடு. ஒரு 2-3 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி, 2-3 இயர்ஸ் பிஃபோர் நான் வண்டி ஓட்டிகிட்டே போவேன், ஊழியத்துக்கு போயிட்டே இருப்பேன். நல்ல ஊழியத்தை செய்துட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்குள்ளே ஒரு சோர்வு வரும், உன் வாழ்க்கை இப்படி இருக்குது, உனக்கு இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு துக்கம் வந்து என்னை ஆளுகைச்சு. அப்படியே அழுதுகிட்டே வண்டி ஓட்டிட்டு வருவேன். திடீர்னு பார்த்தா அழுகையில் அப்படியே வண்டி எங்கன்னா மூளைக்கு போயிடும், ரோட்டில் தடுமாறி விட விபத்துக்குள்ளே போயிடும்.
அப்படியே சடனாக பிடிச்சி இயேசுவி நாமத்தில் வண்டி ஓரம் கட்டிட்டு போய் ஒரு டீயை வாங்கி குடிச்சிட்டு முகம் கைகாலெல்லாம் கழுவிட்டு வேற ஏதாவது யோசிச்சுட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு ஆண்டவருடைய பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு அந்நிய பாஷை பேசிட்டு அழுதுட்டு ஆண்ட சமயத்தில் வருவேன். ஆண்டவரே என் துக்கத்தை நீங்கள் தான் மாற்றணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனையோ முறை விழ ஆண்டவர் எத்தனையோ முறை நான் விழுந்திருப்பேன், ஆனால் ஆண்டவர் என்னை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. உங்களை கூட ஆண்டவர் அப்படி தான் தூக்கி எடுப்பார். பயப்படாதீங்க, இயேசுவின் கரம் உன்னை பிடிக்கிறது, அவர் தூக்கி எடுப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு கூட உன் துக்கம், நீ நல்லா இருக்கும் போது கூட அந்த துக்கம் வந்து போகும். நீ சந்தோஷமா இருக்கும் போது கூட அந்த துக்கம் வரும். பிசாசு கொண்டு வந்து முன்னாடி வைப்பான். நீ நல்லா இருப்ப சந்தோஷமா, திடீர்னு பிசாசு கொண்டு வந்து காட்டுவான், நீ இப்படி உன் வாழ்க்கையில இருக்குது. நீ அந்த துக்கத்தை உடனே நினைச்சோடனே உன் வாழ்க்கையில இருக்க சந்தோஷம்லாம் போயிடும். ஆனா அதை எதிர்த்து நீ ஜெயிக்கணும். ராமே சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு 1:4 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது என்று கர்த்தர் சொன்னார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல். அல்லேலூயா. இன்னைக்கு துக்கம் வந்ததுனால எல்லாம் குறை குறையா தெரியும், எல்லாமே குறைவாக தான் தெரியுது. ஆனா நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில இதெல்லாம் குறைவா இருக்குது ஆண்டவரே, இந்த துக்கம் எப்படி மாறும். ஆனா பொறுமையா ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அந்த பொறுமையின் கிரியையை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, இனிமேல் நீ குறையா இருக்க போறது இல்லை, ஆண்டவர் உன்னை நிறைவாக வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளை இயேசு கிறிஸ்து இப்பொழுது மாற்றுவார். வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையில பார்க்கிற உபத்திரத்தை கர்த்தர் மாற்றுவார். எல்லா குறைவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிறைவாக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சந்தோஷத்தை ஆண்டவர் யோவான் 15:11 சொல்லுகிறது. யோவான் 15:11, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். பக்கத்துல பார்த்து சந்தோஷம் நிறைவாய் இருக்கும், ஏன் அழுவுறீங்க? அல்லேலூயா. உங்கள் சந்தோஷம் நல்லா நிறைவாக மாறப்போகுது. 2021 முடியறதுல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்துலேயே கூட என்ன ஆகலாம், உனக்கு சந்தோஷம் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். உன் சந்தோஷத்தை மாற்றுவா. கத்தரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. 1 யோவான் 1:4 சொல்லுகிறது, உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். சந்தோஷத்தை தருவாருங்க. வேற எங்க போனாலும் உனக்கு சந்தோஷம் கிடைக்காது. சீட் ஆடுறதுல சந்தோஷம் வருமா? தண்ணி அடிப்பதில் சந்தோஷம் வருமா? வேற ஏதாவது காரியம் சாப்பிட்றதுல சந்தோஷம் வருமா? எல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். நிரந்தரமானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. நீ தண்ணி அடித்தா உன் உடம்பு கெட்டு போயிடும். நீ பாக்கு போடுறதுனால உன் வாழ்க்கையில் உன் சரீரம் கெட்டு போயிடும். பல்லுக்கு சொத்தையாயிடும். நிறைய பேர் பான்பராக் போட்டு போட்டு வாயெல்லாம் பல்லு கெட்டு போய், ஹார்ட் கெட்டு போய், லங்ஸ் கெட்டு போகுது. ஸ்மோக் பண்ணுறதுனால கெட்டு போகிறது. அல்லேலூயா. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் உனக்கு சந்தோஷம் தராது. என் இயேசு உனக்கு நிறைவாய் சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. இதை என்னால் விடவே முடியல சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணு, உன்னை விட்டு அந்த காரியம் விலகி போகும். உன்னை மேன்மையாக வைப்பார் இந்த உலகத்தில். ஆண்டவர் உன் குடும்பத்தில் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை யாரெல்லாம் கீழ்த்தரமாக நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் உன் தலையை ஓங்கி வளர வைப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் கையை ஓங்கி வைப்பார். நீ கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். ஆமென். அல்லேலூயா. நீ வாங்குற அளவுக்கு இல்லை, நீ கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் வைப்பார். உன் குறைவுகளை எல்லாம் சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், யோவான் 16:24 சொல்லுகிறது, நிறைவாக இருக்கும்படி வாசிங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. என்ன ஆகும்? கேளுங்க. என்ன கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்க ஆண்டவரை சொல்லி கேட்கணும். கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? அந்த சந்தோஷத்தை தருவார். அல்லேலூயா. நிறைவா தருவார். குறைவா இல்லை. எப்படி தருவார்? நிறைவா தருவார். ஒரு தண்ணி ஒரு பானையில் ஊற்றி வைக்கிறோம், அது எவ்வளோ நிறமோ, அது வாய் எவ்வளோ அதோடைய அகலமோ எவ்வளோ நீளமோ அது வரைக்கும் தான் என்ன ஆக முடியும், அது நிரம்பும். ஆனால் பானையில் சின்ன ஒரு ஓட்டை எங்கேயாவது இருந்தால் தண்ணி என்ன ஆகும்? எங்கேயோ போயிட்டே தான் இருக்கும். மேலே ஊற்ற 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 என்ன ஆகுது? போயிட்டே இருக்குது. என்னடா இது? ஆண்டவர் ஊற்றுவார். ஆண்டவர் சொல்லுவார், ஏம்மா நீ கேட்குற, நான் உனக்கு கொடுக்குறேன்,
ஆனா உன் ஆசீர்வாதத்தை நீ எங்கயோ என்ன பண்ற வீண் கிரயம் பண்ணிட்டு இருக்கற அதனால அந்த இடத்துல இருந்து நீ சரி செய் ஹalleluya உடைஞ்சதை சரி செய்யது யார் ஆண்டவர் செய்வார் சும்மா ஆண்டவர் செய்ய மாட்டார் நீங்க உங்க வேலையை செய்யணும் வராமே சொல்லுங்க பார்க்கலாம் நீ அந்த கிராக் வராத அளவுக்கு என்ன பண்ணணும் உன்னை நீ சரி செய்து கொள்ளணும் அப்ப அவர் ஊற்றி உன்னை நிறைவாக்குவார் ஹalleluya கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே எல்லாரும் முழங்கால் படிட்டு சொல்லுங்க என்னை ஆசீர்வதியும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க ஆண்டவரே என் பயத்தை எடுத்து போடும் என் துக்கத்தை மாற்றுங்க என் துக்கத்தை சந்தோஷமா மாற்றுங்க எனக்கு நீர் உதவி செய்யுங்க என் வாழ்க்கையை ஆசீர்வதியும் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உங்களால தான் முடியும் ஆண்டவரே என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உங்களால மட்டுமே முடியும் ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டுங்க நான் எதிர்பார்க்கிறதுல ஒரு அற்புதம் நடப்பதாக என் வாழ்க்கையில ஒரு நன்மை வருவதாக எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா சாபமும் கட்டுகளும் தடைகளையும் கர்த்தர் உடைத்தருளுவீராக மனித சக்திகள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் தேவனாய் கர்த்தர் அதை அப்படியே மாத்துங்க ஆண்டவர் சமாதானம் தாங்க என் வீட்டுக்கு சமாதானம் தாங்க என் கணவனுக்கு சமாதானம் தாங்க என் பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாரு என் தொழில ஒரு முன்னேற்றத்தை தாரு கர்த்தாவே இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் அவங்க வியாதி நீங்கட்டும் அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் சமாதானம் உண்டாகட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக கைகளை தட்டி கர்த்தரை சோதரம் பண்ணுவோம் சோதரம் 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 எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி இந்த நாளில் வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரத்தை போடுகிறேன் ஆசீர்வதியும் இதை பார்க்கிறவர்களை ஆசீர்வதியும் துதி கன மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நிலா சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை சொதுரி என் முழுமே பரிசுத்த நாமத்தை சொதுரி என் ஆத்துமாவே கத்தரை சொதுரி கத்து செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே ஆமேன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பரிசுத்த ஆவியானுடைய அன்பைக்கும் சமாதான சந்தோஷம் பாதுகாவல் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமென் அல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்காக காணிக்கை செலுத்துகிறவர்கள் நீங்கள் முன்பாக வந்து செலுத்தலாம் ஆன்லைன் மூலமாக கொடுத்து உதவி செய்ய நினைக்கிறவர்கள் நீங்கள் ஆன்லைனில் கொடுத்து உதவி செய்யுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்